ஹலோ வியர்ஸ், வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கறது வந்து கோஃபோர் மற்றும் கோஃபோய்க்கு இடையே உள்ள வேறுபாடு. ரெண்டுமே வந்து நேப்பியர் கிராஸ் தான். இருந்தாலும் இந்த இரண்டுக்கும் அதை ஐடென்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதனோட ஹைட்டு, பிரான்ச்சஸ்ஸு, லீஃப் லென்த்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். அதனால் வந்து கோஃபோர் கோஃபோய் நடவு முறையில் அந்த கரணைகள் நம்ம வந்து அது ப்ராபகேட்டட் மெட்டீரியல் வந்து கரணை தான், அதாவது இதுக்கு வந்து விதை கிடையாது. நம்ம கரணை நெடும் பட்சத்தில் அதனோட மதர் மெட்டீரியலே ஒரு சில விவசாயிகள் வந்து இதற்கு முன்னால் அந்த கரணையை பார்க்கலை, அதனோட பயிரை பார்க்கலை, நான் புதுசாக தான் அறிமுகப்படுத்துகிறேன், புதுசாக தான் வந்து நடவு பண்ணுறேன் அப்படின்ற விவசாயியும் அதை நிச்சயமாக வந்து மாற்றி பயிரிட்டுறாங்க, மாற்றி நேற்றுறாங்க. அதனால் அந்த விவசாயிங்க கவனத்துக்கு அதனோட வேறுபாடுகள் இரண்டுக்கும் இரண்டு பயிர்களுக்கும் உள்ள வேறுபாடை அறிஞ்சிட்டு பயிரிடுவது நல்லது. இது நிறைய விவசாயிகள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க, அதுக்காண்டி இந்த பதிவு வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோஃபோர் கோஃபை வந்து எப்படி பயிரிடணும் முக்கியத்துவம் பற்றி ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு வீடியோ போட்டிருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோஃபோர் பயிர் தான் இது. ஆல்மோஸ்ட் இது வந்து வளர்ந்துருச்சு, இப்போ கட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ஆல்ரெடி இப்போ கட் பண்ணிட்டு போகிறோம், திரும்பி ரீக்ரோத் ஆகிடுச்சு, ஆகிட்டுருக்கு. இப்போது இதில் பெருசாக வந்து ஹைட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இப்போ நம்ம பார்க்குறது இந்த செக்மெண்ட் வந்து கோஃபோர் மட்டும்தான். அப்புறம் நுணுக்கமாக இந்த பதிவில் வந்து முடிவில் கோஃபைவு இரண்டுக்கும் உள்ள அந்த கரணையை வந்து நம்ம எந்த மாதிரி கட் பண்ணி வைக்கணும், நம்ம க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இனிஷியலாக பிளான் பண்ணும்போது அந்த கரணையில் தான் பார்க்கணும். அதை நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து கோஃபை பிளான்ட்டு, இதுவும் நேப்பியர் தான், கோஃபோர் போல தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோற்றம், அதாவது மார்பாலஜியல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கோஃபோர் போலவே தான் இருக்கும். இப்போ ஹைட்டு, பிளான்ட்டோட ஸ்டெம்ப்பு, ஸ்டெம்பு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கோஃபோரோட கோஃபை கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அதை நீ பார்க்கும்போதே தெரியும், நல்லா நிறைய லீவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். லீவ் பார்த்தீங்க அப்படின்னா கோஃபோர் போலவே தான், ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அந்த லென்த்தாக இருக்கும். இப்போ அந்த கரணையை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். விவசாயிகள் வந்து இந்த கரணை எப்படி இருக்குது, இந்த கரணை எப்படி கண்டறிஞ்சு நம்ம பயிரிடணும், நம்ம ஒரு இடத்துல அந்த கரணை வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து எந்த மாதிரி இருக்கணும், கோஃபோர் இப்படி தான் இருக்கும், கோஃபோய் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இந்த பதிவில் வந்து அறிஞ்சிட்டு அதன் பிறகு வந்து நம்ம வாங்கும் போதும் பயிரிடும் போதும் ப்ராப்பராக வந்து பயிரிடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி இந்த ரெண்டு கரணையும் வச்சுருக்கோம், கோஃபோர் கோஃபோய் ரெண்டு நேப்பியர் கரணையும் முத்தன கரணையும் வச்சுருக்கோம். இப்போ கோஃபோர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தா பியூராக க்ரீன் கலரில் இருக்குது, அந்த கணு முளைப்பு கணு பகுதியும் அப்புறம் தண்டு பகுதி எல்லா இடமும் பியூராக க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ கோஃபைவு அதுபோல் இருக்காது, நம்மளுக்கு அந்த கணு பகுதி கொஞ்சம் பிங்க் கலர், முளைப்பு கணு பகுதி, அந்த தண்டு பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே க்ரீன் கலரில் இருக்கும். மற்றும் அது முழுமையாக வந்து க்ரீன் கலரில் இருக்காது, நமக்கு ஒரு செவந்த மாதிரி கொஞ்சம் பர்பிள் கலரில் தான் வந்து அதனோட கணு இருக்கும். நன்றி. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும்.